Hi friends, welcome to iFi Michi YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மணி எர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ராச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்க்ராச்லையும் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ், 20 ரூபீஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு லெவலில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் அதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல டெய்லி போற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுல இருந்தே பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீக்குக்கான கிவ்அவே வினர் யாரு அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுற வீடியோவில் இருந்து தான் வந்து கிவ் அவே வின்னர் செலக்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோட லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கிற ஒருத்தங்க தான் வந்து லக்கி வின்னராக ஆக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து கிவ் அவே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வின்னரை செலக்ட் பண்ணுறக்கே கமெண்ட் பிக்கர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 33 கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து ஒருத்தங்க தான் வந்து 500 ரூபீஸ் வந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு வின்னரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்துன் கே. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட 500 ரூபீஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அடுத்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாஸில் அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் 500 ரூபீஸ் வந்து வின் பண்ணலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பக்க போகிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணுமோ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் பேடிஎம்மாக வந்து வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டன்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் வித்ட்ராலாம் கிடையாது. நீங்கள் ஸ்க்ராச் பண்ணுறதா உடனே உங்கள் பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வித்ரா வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பேடிஎம் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் ரிசீவ் ஆனதை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பேடிஎம்க்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து பேடிஎம்மில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. வித்ரா கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டன்ட்டாக வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. 100% ட்ரஸ்டபுள். மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து 100,000 பேர் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நம்மளோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மேட்சிங் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நேம் ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதும் நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. மேல் ஆர் ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எவ்வளோ இயர்ஸ் என்ன ரோல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் லெவல் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சும்மா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் சும்மா தான் செலக்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது. அதனால் ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஃப்ரெண்ட்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். அதை வந்து ஸ்க்ராச் பண்ணி நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்கை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஃபரல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வேறு லெவலில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு 10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி மட்டும் தான் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணி அதை அப்போயே வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ராச் பண்ணி எந்த அமௌண்ட் வருதோ அதை நீங்கள் வந்து உடனே வந்து உங்களோட பேங்க்கோ அப்படி இல்லைனா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்க்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட ரெண்டு மொபைல் இருந்துச்சுனா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இதில் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அப்போவே வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை வந்து ரெஃபர் பண்ணாலே அப் டு 100 ரூபீஸ் வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாகவே வந்து உங்களுக்கு ஸ்க்ராச் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்க்ராச் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது அப்போவே வந்து உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாகவே ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ராச் கார்டு வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் இருக்குது. ரெண்டு ஸ்க்ராச் கார்டு வந்து ஸ்க்ராச் பண்ணியாச்சு. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் வந்து இருந்துச்சு. ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இன்னும் ரெண்டு வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ராச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்க்ராச் கார்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஸ்க்ராச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் வந்து இருக்குது. இந்த 20 ரூபீஸை வந்து உடனே வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா இல்லை கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணுமோ அதில் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வித்ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளைம் நோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளைம் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அமேசான் பே மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணணும். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மூணு மெத்தடில் எதில் வேணுமோ நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ரா கொடுத்துக்கோங்க. நீங்கள் பேங்க்கில் வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அமேசான் பே வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதை வந்து வித்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயில் தான் வித்ரா பண்ண போகிறேன். ஸோ பேடிஎம் நான் வந்து வித்ரா பண்ண போகிறேன். ஸோ பேடிஎம் யூபிஐ ஐடி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க 20 ரூபீஸ். ஸோ இப்போ அந்த 20 ரூபீஸையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக இன்ஸ்டன்ட்டாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேடிஎம்க்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போகிற ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்கச்சக்கமான ஆன்லைன் ஜாப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.